அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக காய்ச்சல் தோன்றுவதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான எளிய வழிமுறைகள், முற்றிலும் போக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை நிலவேம்புவை பற்றி பல அரிய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். நிலவேம்பு 10 கிராம், கோரைக்கிழங்கு 10 கிராம், சுக்கு 10 கிராம், சதகுப்பை 10 கிராம். அளவுகளின்படி அத்தனை பொருட்களையும் எடுத்து வைத்துள்ளோம். இவற்றை மருந்தாக மாற்றப்போகின்றோம். ஆகையால் 100 மில்லி நீரை மிதமான சூட்டில் காய்ச்சலாம். காய்ச்சல் கண்ட காலத்தில் திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளையும் எளிதாக ஜீரணம் செய்யக்கூடிய உணவுகளையும் எடுத்து வந்தால் காய்ச்சலினுடைய தீவிரத்தை படிப்படியாக குறைத்து கொள்ளலாம். ஏனென்றால் காய்ச்சல் வந்த காலத்தில் அஜீரணம் ஏற்படும். ஆகையால் கஞ்சி, பார்லி கஞ்சி, அதாவது இயற்கை பழச்சாறுகள் இவற்றை பருகி வந்தால் காய்ச்சலை எளிமையான முறையில் கட்டுப்படுத்தலாம். இப்பொழுது மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் நிலவேம்பை சேர்க்கலாம். அடுத்ததாக சதகுப்பை, அடுத்ததாக கோரைக்கிழங்கு, சுக்குத்துண்டு, மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருந்த நீரில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக கலந்து கொதித்து கஷாயமாக மாறிவிட்டன. அற்புதமான இந்த நிலவேம்பு கஷாயத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த கஷாயத்தை நாள் ஒன்றிற்கு 2 வேளை உணவிற்கு பின் சுமார் 20 முதல் 30 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் ஓரிரு நாட்களில் இந்த காய்ச்சல் பறந்தோடிவிடும். உடல் புத்துணர்ச்சி அடையும். காய்ச்சலால் ஏற்பட்ட அசதிகள் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் கண்ட காலத்தில் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.